பியூஷ் மனோஷ் என்ன பண்றாரு அப்படின்னா, கொஞ்சம் அந்த வீடியோ வைரல் ஆயிருந்தாலும் அண்ணாமலையும் ராஜவேலும் சேர்ந்து பல கோடிகளை யார் திருடுறாங்க அப்படின்றதுக்கான ஒரு சண்டை. சங்கிகளுக்கு ஒரு காரமான செய்தி என்ன அப்படின்னா, அண்ணாமலைய கைது செய்யறதுக்கான முகாந்திரத்தை ஏற்படுத்தி நிறைய ஆடியோக்களும் வீடியோக்களும் கிடைக்க போதா. மாஸ் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொளி என்ன அப்படின்னா, போன காணொளி அதாவது நம்ம ஸ்கிராப்ல நடக்கக்கூடிய ஊழல், அதுல அண்ணாமலைக்கு வரக்கூடிய கமிஷன், இதை பத்திலாம் பேசியிருந்தோம். அதோட தொடர்ச்சியா நம்ம இந்த காணொளியில இன்னும் சில முக்கியமான தரவுகளையும் விஷயங்களையும் பத்தி பேச போறோம். அது என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம். அதாவது பாஜகல ஏன் ஏ பிளஸ் ரவுடிகளும் ஏ பிரிவு ரவுடிகளும் சேர்றாங்க அப்படின்றதையும், கருக்காவினத்துக்கும் பாஜகவுமான தொடர்பு பற்றியும், இன்னும் சொல்ல போனா ஆளுநர் மாளிகை முன்பு கருக்கா வினோத் ஏன் பெட்ரோல் குண்டு வீசினார் அப்படிங்கறத பத்தியும் போன வீடியோல நம்ம மிக தெளிவா பேசியிருந்தோம். இன்னும் சொல்ல போனா இது எல்லாத்துக்கும் பின்னாடி மிகப்பெரிய ஸ்கிராப் அரசியல் ஒன்னு ஓடிட்டு இருக்குது அப்படின்ற விஷயத்த பத்தியும் நம்ம பேசியிருந்தோம். அண்ணாமலை இந்த ஸ்கிராப் பிசினஸ் மூலமா பல நூறு கோடி ரூபாய் கமிஷன் ஈட்டுறது டெல்லிக்கு ரிப்போர்ட்டா போன விஷயம் பத்தியும் நம்ம பேசியிருந்தோம். இதுல ஆளுநருடைய தலையீடு, இதனால அண்ணாமலைக்கும் ஆளுநருக்கும் இடையே நடைபெற்ற மோதல்கள், இது பத்தியும் போன காணொலியில நம்ம பேசியிருந்தோம். சில பேர் நினைச்சிருக்கலாம், ஆளுநரும் பாஜக தான், அண்ணாமலையும் பாஜக தான், அதனால இது இட்டுக்கட்டின கதையா கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருந்திருக்கலாம். அண்ணாமலைக்கும் கருக்கா வினோத்துக்கும் தொடர்பு இருக்குதுன்னு நாங்க சொல்லும் போது சிலர் அவங்களுக்கு நடுவுல தொடர்பு இல்லைன்னு கூட நினைச்சிருக்கலாம். அதாவது ஆளுநர் மாளிகை முன்னாடி கருக்கா வினோத் பெட்ரோல் குண்டு வீசின சம்பவத்துக்கு பின்னாடி அண்ணாமலை இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த சில ஆதாரங்கள் மூலமா நாங்க இப்ப விளக்க போறோம். இதுல இருந்து தெரியும் ஆளுநருக்கும் அண்ணாமலைக்கும் நடுவுல என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது அப்படின்னு. கிட்டத்தட்ட இதை கேட்கிற நடுநிலையாளர்களுக்கு பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அப்படின்னு கூட தோணும். இது பேய்க்கும் பேய்க்கும் சண்டையா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா பல கோடிகளை யார் திருடுறாங்க அப்படின்றதுக்கான ஒரு சண்டை. ஸ்கிராப் பணம் மொத்தமும் யாருக்கு போகணும் அப்படின்றதுல சங்கிகளுக்குள்ளேயே நடக்கிற சண்டை தான் இந்த ஆளுநருக்கும் அண்ணாமலைக்குமான ஒரு மோதல். சமீபத்துல தினத்தந்தியில ஒரு செய்தி வந்துச்சு, அது தமிழ்நாடு அரசாணை பற்றியதும் கவர்னருடைய ஒப்புதல் பற்றியதும். அதை நான் இங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, அதை நான் இங்க உங்களுக்கு சொன்னாதான் கவர்னர் எந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்கிறாரு அப்படின்றது உங்களுக்கு புரியும். சமூக ஆர்வலர் பியூஷ் மனோஷ் பல வருடங்களாக பல்வேறு புகார்களையும் வழக்குகளையும் அண்ணாமலைக்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் குறிப்பாக இந்து மதவாதிகளுக்கு எதிராக பல்வேறு வழக்குகளை தொடர்ச்சியா தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாரு. ஆனா பாஜக சார்ந்து பியூஷ் மனோஷ் தொடுக்கிற வழக்குகள்ல பலது வழக்கு பதிவு செய்யப்படாம இருக்குது. குறிப்பா அண்ணாமலை மேல தொடர்படுற வழக்குகளுக்கு பெரிதா ஏதோ ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறது இல்ல. முக்கியமா அண்ணாமலையும் இந்த பேசு சங்கி பேசி நம்ம குடிபோத ஸ்டிங்ல சிக்னாரே அந்த ராஜவேலும் பேசின ஒரு முக்கியமான நேர்காணல். அந்த சமயம் தீபாவளி சமயம் அப்படின்றதுனால அண்ணாமலையும் ராஜவேலும் சேர்ந்து மத வெறுப்ப அவ்வளோ உமிழ்ந்திருப்பாங்க. கொஞ்சம் அந்த வீடியோ வைரலா இருந்தாலும் தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு மத கலவரங்கள் வெடிச்சிருக்கும். அதுவும் அண்ணாமலை பேசிய பேச்சு அருவறுப்பின் உச்சம். நைட்டு வெறும் ஆன்டி கடிதங்களை படிச்சிட்டு இருக்கக்கூடிய ராஜவேல் தன்னை ஊடகவியலாளரா கருதி கொண்டு அண்ணாமலை பேசக்கூடிய அந்த உளறல்களை இன்னும் ஏத்தி விட்டுருக்கிறது அதை விடவும் கேவலமான ஒரு விஷயம். அதை பார்த்துட்டு இருந்த தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய நடுநிலையாளர்களுக்கு கொஞ்சம் பயமும் ஒரு பதட்டமும் ஏற்பட்டுச்சு. பியூஷ் மனோஷ் என்ன பண்றாரு அப்படின்னா, இதை லீகலா முதல்ல காவல் நிலையத்துக்கு கொண்டுட்டு போறாரு. அங்க பெருசா ரெஸ்பாண்ட் இல்லை. உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, அடுத்து நீதிமன்றத்துல இதை ஒரு வழக்கா தொடுக்கிறாரு. அது என்ன வழக்கு அப்படின்னா, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீதும் யூடியூப் சேனல் ஒன்றை நடத்தி வரும் ராஜவேல் நாகராஜன் என்பவர் மீதும் இந்திய தண்டனை சட்ட பிரிவுகள் 153, 153A, 505 இருவேறு சமுதாயங்களுக்கு இடையே மத ரீதியான வெறுப்பை உருவாக்குவது மற்றும் 120B சதித்திட்டம் ஆகியவற்றின் கீழ் வழக்கு தொடர அனுமதிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். அதாவது இந்த மாதிரி ஒரு வழக்கு தொடரணும் அப்படின்னு சொல்லி பியூஷ் மனோஷ் அப்ப நீதிமன்றத்தை அணுகியிருந்தார். இதுக்கு நடுவில் சுப்ரீம் கோர்ட்ல இன்னொரு ஒரு வழக்கு, அது என்னன்னா
மத்திய அரசுக்கும் ஷகீன் அப்துல்லா அப்படின்றவருக்குமான ஒரு வழக்கு. அதுல என்ன ஒரு விஷயம்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கருத்தை சொல்லுது. அது என்னன்னா, மதவெறுப்பை உருவாக்கும் வகையில ஒருத்தர் பேசி யாருமே புகார் அளிக்கலைன்னா கூட அந்த மாநில அரசே வந்து அந்த வழக்கை எடுக்கலாம், அந்த வழக்கை தொடரலாம் அப்படின்றதுதான் சுப்ரீம் கோர்ட்டோட கருத்து. இத பியூஷ் மனோஷ் தொடர்ந்த இந்த வழக்குல மாநில குற்றவியல் வக்கீல் இந்த சுப்ரீம் கோர்ட்டோடைய கருத்தை சுட்டி காட்டி அண்ணாமலை மேல வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஒரு பண்டிகை நேரத்துல அண்ணாமலை இந்த மாதிரி இருவேறு சமூகங்களுக்கு இடையே பிரிவினையை தூண்டும் விதமாக, மாநில சட்ட ஒழுங்கை குலைக்கும் விதமாக ஒருமைப்பாட்டுக்கு எதிராக ஒரு விஷயத்த பேசி இருக்கிறது, அதுவும் அண்ணாமலை மாதிரி ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் பேசி இருக்கிறது மிகவும் கண்டனத்துக்குரியது, இன்னும் சொல்ல போனா சட்ட விரோதமானது. அதனால மாநில அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்திய தண்டனை சட்டத்தின் 153A மற்றும் 505 ஆகிய பிரிவின் கீழே அண்ணாமலை மேல வழக்கு தொடரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. எனவே நம்மளுடைய தமிழ்நாடு அரசே இந்த மாதிரி அண்ணாமலை மேல வழக்கு தொடர முன்வரும் போது, நம்மளுடைய கவர்னர் இருக்கிறார் இல்லையா, அவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, குற்ற விசாரணை முறை சட்டத்தின் 196 பிரிவின் கீழே ஒப்புதல் அளிச்சிருக்கிறாரு. இதனால அண்ணாமலை மேல வழக்கு தொடர்வதற்கு அரசாணை, அதாவது தமிழ்நாடு அரசே அரசாணை, அதுவும் கவர்னர் ஒப்புதலோட இப்போ வெளியிட்டு இருக்காங்க. இதுல இருந்து சங்கிகளுக்கு ஒரு காரமான செய்தி என்ன அப்படின்னா, அண்ணாமலை மேல வழக்கு தொடர கவர்னரே ஒப்புதல் கொடுத்துட்டாரு. அதுவும் யாரு, உங்க அவ்வா கவர்னர் ஆர்.என். ரவியே. அதாவது கவர்னருடைய ஆதரவாளர்களுக்கும் அண்ணாமலைக்கும் ஸ்கிராப் அல்றதுல நடக்கிற போட்டியில கருக்கா வினோத்தை வச்சு அண்ணாமலை கவர்னர் மாளிகை முன்னாடி பெட்ரோல் குண்டு வீசி ஒரு சம்பவம் செஞ்சாரு. ஆனா பதிலுக்கு கவர்னர் அரசாணை வெளியிட்டு அண்ணாமலைய கைது செய்யறதுக்கான முகாந்திரத்தை ஏற்படுத்தி ஒரு பலமான சம்பவம் ஒன்ன இப்ப செஞ்சிருக்கிறார். எது எப்படியோங்க, ரெண்டு ஊரு திருடங்க அடிச்சுக்கிட்டா பல ஊரு பொருளை வெளியில வரும் அப்படின்னு சொல்லி ஊர்ல பேசிப்பாங்க. ஆனா இங்க மோதிக்கிறது திருடர்கள் கிடையாது, ஒரு கட்சியோட மாநில தலைவரான அண்ணாமலையும் அந்த கட்சியால நியமிக்கப்பட்ட கவர்னரும். இதை வச்சுட்டு தமிழ்நாடு அரசு துரிதமா அண்ணாமலை மேல நடவடிக்கை எடுத்து அண்ணாமலையை கைது செய்யணும். அது மட்டும் இல்லாம அண்ணாமலை எப்படி வதந்தி பரப்புறாரோ அதே மாதிரி பல்வேறு இடங்கள்ல கவர்னரும் போலியான வதந்திகளையும் போலி தகவல்களையும் பரப்பிட்டு வராரு. அவர் மேலையும் தமிழ்நாடு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ட்டு பொதுமக்கள் சார்பா நாம ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறோம். இதை இப்படியே விட்டோம் அப்படின்னா, நீ பெரியவனா நான் பெரியவனான்னு பார்த்து யார் பெரிய மத கலவரத்தை உண்டு பண்றாங்கன்னு சொல்லி பல்வேறு கலவரங்களை தமிழ்நாட்டுல ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு, அதுவும் குறிப்பா தேர்தலுக்கு முந்தைய சமயங்கள்ல. அதனால குறிப்பா இந்த இரண்டு தற்கூரி சங்கி முன்னாள் ஐபிஎஸ் ஆபீசர்களையும் ஒண்ணு தமிழ்நாட்டை விட்டு அற்புறப்படுத்தணும், இல்ல அப்படின்னா கைது செய்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். இப்போ கவர்னர் அண்ணாமலையுடைய கைதுக்கு ஒப்புதல் தெரிவிச்சதுனால கண்டிப்பா அண்ணாமலை ஒரு விஷயம் பண்ணுவார். என்ன அப்படின்னா, கவர்னருடைய ஆடியோ வீடியோக்களை வச்சுக்கிட்டு வழக்கமான தன்னோட பாணியில மிரட்டல்ல ஈடுபடுவார். எது எப்படியோங்க, நமக்கு இந்த தேர்தல் காலத்துக்குள்ள நிறைய ஆடியோக்களும் வீடியோக்களும் கிடைக்க போகுது, அதுவும் குறிப்பா சங்கிகளோடது. மார்ஸ் தமிழ்நாடும் சங்கிகளின் சில வீடியோ ஆடியோக்களை வெளியிடும் என்பதை இந்த தருணத்துல தெரிவிச்சுக்கிறோம். நாங்க வெளியிடுறதுக்கு முன்னாடி அவங்களே அவங்களுக்குள்ள அடிச்சுட்டு ஆளாளுக்கு ஆடியோ வீடியோக்களை வெளியிடுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சொல்ல போனா இந்த தேர்தலுக்குள்ள அண்ணாமலை கைதாவது உறுதி. ஏன் அப்படின்னா, பாஜகவுடைய முக்கிய பெண்மணி ஒருத்தங்க டெல்லி மேலிடத்துக்கு தினம் தினம் ரிப்போர்ட்டுகள் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பாஜகவுடைய மூத்த தலைவர்களே அண்ணாமலை மேல ரொம்ப ரொம்ப அதிருப்தியா இருக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, கவர்னர் வேற இப்போ ஒப்புதல் கொடுத்துட்டாரு. இதெல்லாம் போக அண்ணாமலை கைதாவதுல சந்தோஷப்பட போறது யாரு அப்படின்னா, பாஜக ஒரு பக்கம் சந்தோஷப்படும், கவர்னர் இன்னொரு பக்கம் சந்தோஷப்படுவாரு. இன்னும் சொல்ல போனா அண்ணாமலை கைதுக்கு நாமளும் ஒரு பக்கம் சந்தோஷப்படுவோம், தமிழ்நாடு மக்களும் அண்ணாமலையின் கைதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணாமலை இந்த மாதிரி பொய் செய்திகளை பரப்பிட்டு பாத யாத்திரைன்ற பேர்ல பல்வேறு இடங்கள்ல போலி தகவல்களையும் வதந்திகளையும் பரப்பிட்டு மத கலவரத்தை உருவாக்க விதமா பேசிட்டு வர்றது நாட்டுக்கு வீட்டுக்கு சமூகத்துக்கு கேடு. விரைவாக இது போன்ற கேடுகளை நிகழ்த்துகின்ற அண்ணாமலையை தமிழ்நாடு அரசு
கைது செய்ய வேண்டும் என்று மார்ச் தமிழ்நாடு சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் அண்ணாமலை, என்ன கவர்னரோட ஆடியோ வீடியோலாம் எப்போ வெளியிட போறீங்க? அப்போதானே தமிழ்நாடு அரசியல் சூடு பிடிக்கும். நன்றி, வணக்கம்.